हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल अक्षय पात्रम इनकी नम्म चैनल ला पाक्क पोर रेसिपी वैरायटी राइस ला वैरायटीया इरुक्कर मांगा सादम दा इनकी सूपरान रुचियान मांगा सादम एप्पडी सेय्यलांगरद पाक्कलाम वांग मुत्तुन पेरिय मांगावा एडुत्तिरुक्केन मांगा वंदु कोंजम कूड पळुत्तर कूडादु अप्पुरम अडिपट्टु कन्नि पोयिरुक्क कूडादु அது டேஸ்ட்க்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்ல பச்சையா இருக்கிற மாங்காவை எடுத்து அதோட தோல் எல்லாம் செத்திக்கோங்க இப்போ தோல் எல்லாம் செத்தி எடுத்து வச்சிட்டேன் நானு மாங்கா சாதம் செய்யறதுக்கு முன்னாடி எந்த மாங்காவை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அத கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப புளிப்பா இருக்குதா என்னங்கறதை நீங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாத்துங்க அதுக்கு அப்புறம் நீங்க மாங்கா சாதம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது மீடியம் புளிப்பா தான் இருக்குது சோ நான் அதனால और मांगा इतमी कैरट इले बीट्रूट से सेती एड़त्त वच्चिरुक्केन रोम चिन्न चिन्न तुरुवला सेत्तिक्कादिंगे कोंजम पेरुसा इरुक्कट्टुम रोम्ब चिन्नदा इरुंदा अदु कोल कोलन्नु आयिडुम और मीडियम सैज तुरुवल मारि तुरुविक्किट्टु एड़त्तु वच्चिक्कोंगे कडाय सूडानदुम अदुल रेंडु स्पून एण्णय विट्टु आयिल सूडानदुम अदुल कडुगु उळुत्तम पर्प्पु पोट्टु तालिच्चिक्कोंगे மாங்காவை யாருமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அது இல்லாம சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இப்போ சூப்பரான டேஸ்டியான மாங்காஸ்லாம் நிறைய மார்க்கெட்ல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் கடுகு பொரிஞ்சதும் அதுல கள்ளப்பருப்பு போட்டுக்கலாம் நீங்க நிலக்கடலை வேணாலும் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் நான் இப்போ இதல கள்ளப்பருப்பு போட்டுக்கிறேன் கள்ளப்பருப்பு 2 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்பதான் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரஞ்சியா நல்லா இருக்கும் रेंडे रेंडे वरमिगा वासने वरतकें इंबे मंगा सदक पचम इंजी करवपिल आड पड़ा मंगावो पुलिपुक तक नहीं पचम आड पड़को इत मीडियम पुलिपन ना और मिग ए कुछ पुलिप जास्तियाँ नहीं रे मिग आड पड़ी के ना फ्राई पड़को ரிசீவாக்குறவங்களுக்கு புளிப்பா ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு இந்த மாதிரி மாங்கா சாதம் கலரி கொடுத்தீங்கனா சூப்பரா சாப்பிடுவாங்க நம்ம இதல இப்ப செத்தி எடுத்து வச்சிருக்கிற மாங்காவை இதல ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் கரண்டியை வச்சு லைட்டா இந்த மாதிரி மெதுவா பிரட்டி விடுங்க நல்லா போட்டு அழுத்தி பிரட்டிட்டீங்கனா மாங்காய் கொழகொழன்னு ஆயிடும் கொஞ்சம் ஆயில் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிட்டு லைட்டா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதல கொஞ்சமா மஞ்சத்தூள் தேவைக்கு ஏத்த மாதிரி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ಜಾஸ்தியாவே ஆட் பண்ணிட்டீங்கனா நல்ல வாசனையா நல்லா இருக்கும் மாங்காய் ரைஸ் இப்போ இத மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கிற மாதிரி சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை இதல மாங்காய் இதல ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கரண்டியை ஆட் பண்ணி அதோட டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் சாதம் எப்பவுமே கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கும் இருந்தாலும் அதோட டேஸ்டும் சுவையும் வேற லெவல்னே சொல்லலாம் நீங்களும் இந்த மாங்காய் சாதத்தை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் Thank you.